வணக்கம் நண்பர்களே, கர்ப்ப காலத்தில் ஏற்படும் கால் வீக்கத்தை போக்க இதோ சில டிப்ஸ்கள். கர்ப்ப காலத்தில் வீக்கம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. கர்ப்ப காலத்தில் கால்கள் வீங்கினால் 75% உடலில் ஏதாவது ஒரு பிரச்சனை தலையெடுக்கிறது என்று தான் அர்த்தமாகும். அதற்கான காரணம் அறிந்து சிகிச்சை பெற வேண்டியது முக்கியம். கர்ப்ப காலத்தில் கால் வீக்கத்துக்கு பலதரப்பட்ட காரணங்கள் இருப்பதால் ஒவ்வொருவருக்கும் காரணம் வேறுபடும். என்ன காரணம் என்று தெரிந்து சிகிச்சை பெற வேண்டியது மிகவும் முக்கியம். அதற்கு மார்பு எக்ஸ்ரே, இசிஜி, எக்கோகார்டியோகிராபி, வயிற்று அல்ட்ரா சவுண்டு ஸ்கேன் மற்றும் முழுமையான இரத்த பரிசோதனைகள் அவசியப்படும். பொதுவாக கர்ப்பிணிகள் பகலில் சிறிது நேரம் ஓய்வெடுக்க வேண்டும், இரவில் நன்றாக தூங்க வேண்டும். நின்று கொண்டே பணி செய்பவர்களுக்கும் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்பவர்களுக்கும் கால்களில் வீக்கம் ஏற்படுவதுண்டு. இவர்கள் நீண்ட நேரம் தொடர்ந்து நின்று கொண்டிருப்பதை தவிர்த்து சிறிது நேரம் அமர்ந்து ஓய்வெடுத்து கொண்டாலே, கால்களை நீட்டி உட்கார்ந்து கொண்டாலோ, கால்களை கால் மணியில் வைத்து உயர்த்தி கொண்டாலோ கால் வீக்கம் குறைந்துவிடும். தரையில் அமரும் போது கால்களை குறுக்காக மடக்கி உட்கார வேண்டும். இரவில் உறங்கும் போது கால்களுக்கு தலையணை வைத்து கொண்டாலும் கால் வீக்கம் குறையும். பகலில் பணிகளுக்கு இடையில் சிறிது நடப்பது நல்லது. கர்ப்ப கால உடற்பயிற்சிகளை செய்வதும் மிகவும் முறையான யோகாவும் நீச்சல் பயிற்சியும் மிக நல்ல பயிற்சிகள். கர்ப்பிணிகள் சத்துள்ள சரி விகித உணவுகளை சாப்பிட்டால் சத்து குறைவு காரணமாக ஏற்படும் கால் வீக்கத்தையும் தவிர்க்கலாம். மருத்துவரின் ஆலோசனைப்படி உப்பை குறைத்துக் கொள்வதும், பொட்டாசியம் அதிகம் உள்ள வாழைப்பழம் போன்ற பழங்களை சாப்பிடுவதும் நல்லது. அதிகம் காப்பி குடிக்க கூடாது. தேவையான அளவுக்கு தண்ணீர் அருந்துவது முக்கியம். இடுப்பில் இறுக்கமான ஆடைகள் அணிவது கூடாது. இறுக்கமான ஆடைகள் காலணிகளை அணிவதும் கூடாது. ஹைஹீல் செல்புகளை அணியவே கூடாது. பகலில் வெயிலில் அதிகம் அலைவதை தவிர்க்க வேண்டும். தொடர்ந்து இந்த மாதிரி ஹெல்த் சம்பந்தமான விஷயங்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.